அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் அச்சய தீதியை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு பொங்கல் செய்து காட்ட போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பொங்கலுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல அரிசி. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மாதிரி 3 கப். இதில் நம் கிட்டத்தட்ட 450 கிராம் பாஸ்மதி ரைஸுக்கு 75 கிராம் வறுத்த பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கழுவணும், கழுவி எடுக்கணும். அதுக்கு 400 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது ரைஸினும் கஜுவும் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நெய்யில் வதக்கணும் லைட்டாக. இது 2 தேக்கரண்டி நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி சவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய் வறுத்து குத்தி வச்சுருக்கிறேன். இனி வாங்க நாங்கள் அரிசியை கழுவிட்டு எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு மற்றது 2.5 லிட்டர் பாலும் தேவை, பசுப்பால். முதல்ல நாங்கள் இந்த 2.5 லிட்டர் பாலை ஊற்றுவோம். உங்களுக்கு 2.5 லிட்டர் காணாடி கொஞ்சம் ஹாட் வாட்டர் விடுவோம். ஆனால் இது காணும் இந்த ரைஸுக்கு, 450 கிராம் ரைஸுக்கு இது காணும். நல்லா கொதிச்சு பொங்கி வர நாங்கள் கழுவி வச்சுருக்கிற பயத்தையும் அரிசியையும் போடுவோம். பால் கொஞ்சம் கொதிச்சு வருது. நோமலாக பொங்கலுக்கு பொங்கி வழியோடும். இது நான் சும்மா மேலால் பொங்காமல் அதுக்குள்ளே நான் ரைஸை போட போகிறேன். வழியாமல் இருக்கிற டைம் எடுத்து வச்சிரு, கழுவி வடித்து வச்சிருக்கிற ரைஸை போடுங்க. எல்லாத்தையும் மனசில் போடும். அதுக்கு ரைஸை வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிய விடுங்க. ஓரளவு மீடியம் ஹீட்டில் விடுங்க. அப்போ தான் அவியும் ரைஸ். பொங்கல் இந்த அடுப்பில் அவியட்டும். நாங்கள் மற்ற அடுப்பில் கஜுவை கொஞ்சம் நெய் போட்டு தாளிப்போம். அதோட கஜு கொஞ்சம் வதங்கி வர ரைஸில் போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தாளிச்சு வைப்போம். கஜி நல்லா வதங்கிட்டு நீ ரைஸில் போட்டு லைட்டாக வதக்குவோம். இப்போ நாங்கள் சவரிசியை போடுவோம். இதில் சவரிசி கொஞ்சம் அவியோடும் அவங்க வர சவரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சர்க்கரையை போடுவோம். சர்க்கரை தண்ணியில் நீங்கள் கரைச்சும் வடிச்சு விடலாம். இது நான் ஏ பிராண்ட் சர்க்கரை யூஸ் பண்ணுறோடைய அதில் கல் மண் இந்த தூசியும் இல்லை. அப்போ அப்படியே நான் போட அது சூட்டுக்கு கரைஞ்சிடும். இப்போ நீங்கள் எல்லா சர்க்கரையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெள்ளி ஓரளவு அடுப்பை குறைஞ்சி விடுங்க. அப்போ தான் கரைஞ்சி அது இந்த தண்ணித்தன்மை பெற ரைஸோட மிக்ஸ் ஆக ஓகே. இங்கே பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி வந்துருக்குது. சிலது கரையாமல் இருக்கும், அதுவும் கரைஞ்சி வந்துடும். இந்த சூட்டுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் ஏலக்காயை போடுவோம். ஏலக்காயை போட்டு நெய்யே விடுவோம். நெய் கொஞ்சம் கூட வேணுமெண்டா நீங்கள் விடுங்கோ. நான் 2 தேக்கரண்டி தான் விட்டுருக்கேன். ஆகலும் அடுப்பை கூட்டி விடாதீங்க. இரண்டாக குப்பை கொஞ்சம் அவிஞ்சு வரும். நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ரைஸும் விடலாம், போடலாம். ஸ்ரீலங்கன் பச்சி அரிசியோ பொங்கல் அரிசியோ அதுவும் நீங்கள் இதே மைதாட்டில் நீங்கள் அந்த அரிசியே போட்டு நீங்கள் செய்யலாம். நான் பாஸ்மதி ரைஸில் இன்றைக்கு செய்கிறேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். என்னோடய குப்பை அடியில் அடி குடிக்கும். கடைசியாக நான் கஜுவும் ரைஸினும் போட்டுருக்குறேன். ஏன் ரைஸின் கடைசியாக போடுறதுன்னு சொன்னால் முதலே போட்டிங்களண்டா சில வேளை அது கரைஞ்சிடும். கடைசியாக போட்டிங்களான்னு சொன்னால் அது இருக்கும். அதுக்காண்டி கடைசியாக போடுறேன். கடைசியாக போட்டு நல்லபடியாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பொங்கல் கொஞ்சம் தனித்தன்மையாக வேணுமென்று சொன்னால் இப்பயே இறக்குங்கோ. இல்லைன்னா கொஞ்சம் முருகா விட்டுட்டு இறக்குனீங்களாண்டா ஓகேயாக இருக்கும். இங்கே பாருங்கோ, நல்லா சவரிசி எல்லாம் அவிஞ்சு நல்லபடியாக இறுகி பொங்கல் வந்துட்டுது. சவரிசி ஏன் போடுறோன்னு சொன்னால் கொஞ்சம் தனித்தன்மையாக இருந்தால் டக்கண்டு பொங்கல் இறுகிடும். அதுக்காண்டி தான் சவரிசி போடுறது. இனி நான் வாங்க உங்களுக்கு டிஷ்ஷில் போட்டு பார்க்குறேன். நான் செய்த பொங்கல் இது. இதை மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.